ஹாய் மக்களே, வெல்கம் டு 90 டிகிரி சேனல். நான் உங்கள் லியோ. ஓகே, இப்போ நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் உள்ள கேக்கனால் இருக்கிற க்ரீன் டென்ஸ் ஆப்போசிட்ல இருக்க பாபிக்யூ பார்ட்டி கடையில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து இதை பற்றி ரொம்பலாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. இது வந்து என்ன உணவு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் பாபிக்யூன்னு சொல்லியாச்சு, ஆனால் இது வந்து ஹலாலில் செய்யப்பட்ட போதுங்க, சரிங்களா? ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வேறு நீங்கள் எங்கெங்கேயோ சாப்பிட்ருப்பீங்க கடையில், சரிங்களா? அங்கே இல்லாத டெஸ்ட்டு இங்கே இருக்குது. நான் அடித்து சொல்லுவேன், நான் ஏற்கனவே இங்கே சாப்பிட்ருக்கேன் மீன். அதனால தான் இங்கே வந்து உங்களுக்காண்டே ஒரு வீடியோ எடுத்து போகணுன்னுக்காண்டே வந்திருக்கேன், சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, நம்ம பைனாப்பிளில் வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்குது, அது இந்த மைனஸ் தொட்டுலாம் சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்குங்க, சரிங்களா? நான் சொல்கிறத விட நம்ம வீடியோக்குள்ளே போய் கேட்டு தெரிஞ்சுக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜூஸியாகவும், அப்புறம் அவங்க மிக்ஸ் பண்ணுற ஃப்ளேவர், மேலும் டோஸ்ட் பண்ணுற அந்த கறி ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க. அதே மாதிரி போன்லாம் ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. மைனஸ் பார்த்தீங்கன்னா பியூர் எக்லெஸில் பண்ணுறாங்க. இவங்க யூஸ் பண்ணுற கறி எல்லாமே ஃப்ரெஷ் மீட் தான், அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து பண்ணுறது தான். அடுத்த நாள் பழசாகி அந்த பழைய கறியெலாம் எடுத்து பண்ணுறது அந்த மாதிரியே கிடையவே கிடையாது. ரொம்ப ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பைனாப்பிளை வந்து நல்லா இதில் டோஸ்ட் பண்ணுறாங்க. டோஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்பைசி பவுடர் மேலே போட்டு சிக்கனோடு வச்சு கொடுக்குறாங்க. மைனஸ் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்குது. ஓவராலாகவே இங்கே எல்லாமே நல்லா இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரைனாலே வந்துட்டு ரொம்ப உணவுக்கு பேர் போன ஊர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ தினமும் வந்து பார்த்திங்கன்னா பார்பிக்யூ, கிரில்லு, சிக்கன் சாப்பிடாதவங்க யாருமே கிடையாது. அதுக்காக ஒவ்வொரு கடைக்கும் தேடி போய் வித் மைனஸோடு வந்துட்டு நிறைய பேர் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சுந்தரம் பார்க்கு ஆப்போசிட்டே பார்பிக்யூ பார்ட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னோவேட்டிவாக அவங்க வந்து சிக்கன் வந்து பார்பிக்யூ, கெபாப்பு இந்த மாதிரி நிறையா சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக எம்மியாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து எக்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வாங்க, நிறையா பேர் வந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நானே ஒரு ரெண்டு பார்சல் வாங்கிட்டு போகிறேன். ஸோ நான் வந்து என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கெபாப்பும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விங்ஸும் சாப்பிட்டேன். ஸோ அது மஸ்ட்டு ட்ரைனே சொல்லலாம். ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு வேறு எங்கேயுமே இல்லை, இந்த ஸ்பாட்டு நம்மளுடைய மதுரையில் கேகே நகரில் நம்மளுடைய சுந்தரம் பார்க்கு ஆப்போசிட்டில் தான் அந்த பார்பிக்யூ பார்ட்டின்னு சொல்லிட்டு ரோட்டில் தான் இருக்குது. ஸோ பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ மதுரைனாலே நம்ம ஃபுட்டு தான். அதுவும் வந்து இந்த மாதிரி நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து நிறையா முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து நிறையா அவங்க ஐடியா பண்ணி இந்த மாதிரி கடைகள் போட்டு நிறையா பேர் யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுறது வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக வந்து சாப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. ட்ரம் ஸ்டிக்ஸ் ஆர்டர் பண்ணோம், அதெல்லாம் கூப்பிட்டு வந்தால் உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி ட்ரம் ஸ்டிக்ஸு பெஸ்ட்டு கேட்டிருந்தோம், தீர்ந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அடுத்த ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். சிக்கன் பிரஸ்ட் ஆக்சுவலாக மித்தகெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும், இங்கே கொஞ்சம் நல்லா ஜூஸியாக இருக்குது. தென் வந்து அவங்க மித்தகெல்லாம் போட்டு வச்சு கொடுப்பாங்க. பேட்ச் இப்போ தான் அவங்க போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது. வேறு வேறு இது ஐட்டம்லாம் பிடிச்சிருக்கோம். அப்போ லெக்மி சாப்பிடுவோம், அதனால ஆச்சு. பைனாப்பிள் ஃப்ளேவர் அது மாதிரி பைனாப்பிளோ இன்னும் நான் ட்ரை பண்ண போகிறோம், அடுத்து தான் வாங்கணும். மைனஸ் நல்லாயிருக்கு, வந்து இங்கே வந்து வந்த எஃபெக்டிவாக இருக்கு, வந்து கொடுத்த காசு கொடுத்து தான் நல்லாயிருக்கு. இங்க
இங்கே பீசஸ்லாம் செம்ம ஜூஸியாக இருக்குது, ப்ளஸ் போன்ஸ் முதக்கொண்டு நல்லா ஃப்ரையாக இருக்குது. மோஸ்ட்லி நிறையா கடையில் ஃப்ரை ஆகிறப்ப போன்ஸ்லாம் ரெட் கலர் மாதிரிக்கிறப்ப மோஸ்ட்லி சாப்பிட முடியாது. இதில் டீப் ஃப்ரையும் ஆகிருக்கு, ஸோ கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக நல்லாயிருக்கு. காஸ்ட் வித் பெனிஃபிட்ஸ்னு தான் சொல்ல முடியும். அதோட மேலே லேயர்ஸ்லாம் நல்லா ட்ரையாக நல்லா குக்காக இருக்குது. ஸோ அண்ட் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட்ரியாக பைனாப்பிள் ப்ளஸ் ஃப்ளேவர்ஸ் இதெல்லாம் நல்லா நிறையா தராங்க. ஆல்மோஸ்ட் இட்ஸ் அ வெரி குட் ப்ராடக்ட் பிரதர். மோஸ்ட்லி மதுரையில் சாப்பிட்டதில் இங்கே தான் எனக்கு பிடிச்ச வரைக்கும் நல்லாயிருக்கு. 2 மந்த்ஸாக தான் அரைஞ்சிருவாங்க, பட் டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கு பிரதர். ரெகுலராக இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன், மோஸ்ட்லி வீக்லி ஒன்ஸ் வந்துருவேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம்.